இந்திய பிரதமர் நரேந்திர மோடி மாதிரி எனக்கு தெரிஞ்ச ஒரு ஒருத்தர் தான் பேசுவார். வெல்கம் சார். வெல்கம் வெல்கம் டு ரேடியோ சிட்டியோட இந்த ஆடியோ பிரீமியர். இந்த அருமையான மாலுக்கு தனியா வந்திருக்கும் மாம்பழ பசங்களே, தனியா வந்திருக்கும் பொம்பளை பசங்களே, தனித்தனியா வந்து ரெண்டா ஒன்னா செட்டான பசங்களே, ஒரு ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் தனித்தனியா பிரிஞ்சு போன பசங்களே, வந்து கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரமா தான் சுத்தி இருக்கிற மச்சான், இன்னும் ஒரு ஃபிகர் கூட நீங்க செட் ஆகலையே, ஏங்கி கொண்டிருக்கோம் எல்லாரும் வரக்கூடாதே. அதாவது நீங்க எல்லாரும் இங்க வந்து நான் பார்க்க போறேன், இந்த சாங் வந்து டைட்டில் வந்து பிரேக்கப் சாங். இன்னைக்கு வந்து எவ்வளவு ஆச்சரியமா இருக்கு, ஒரு பிரேக்கப்பை வந்து எப்படி செலிப்ரேட் பண்றோம் பாத்தீங்களா. எங்க ஜெனரேஷன் எல்லாம் பிரேக்கப்னா தாடி வச்சுன்னு சுத்துவாங்க பசங்க, ஆனா இன்னைக்கு தாடி வச்சுக்கிற பசங்களை தான் பொண்ணுகளுக்கே பிடிக்குது. சோ அதனால இன்னைக்கு வந்து இவ்வளவு ட்ரெண்ட் இவ்வளவு மாறி இருக்கு, நீங்க எல்லாரும் நீங்க வந்திருக்கீங்க. இது ஒரு அருமையான ஒரு திரைப்படம். இந்த திரைப்படம் வந்து நிச்சயமா உங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இந்த ட்ரெண்டுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு என்டர்டெயின்மெண்ட்டா இருக்கும். அது எனக்கு வந்து என்னுடைய வாழ்நாளில் ஒரு மிகப்பெரிய ஒரு கேரக்டராக இது வந்திருக்கு. ஸோ முக்கியமா என் நன்றியை நான் வந்து டேரக்டர் ராணாக்கும் என் அருமைக்குரிய தம்பி ஆதி அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. இன்னும் சவுண்டை கேட்டுங்க, அடுத்த படத்துக்கு இந்த கூப்பிடுவோம். முக்கியமா இந்த சாங் பத்தி நான் ஐஸ்வர்யா மேனன் பத்தி சொல்லி ஆகணும். நாங்க ரெண்டு பேரும் அவங்க செட்டில் பண்ணா நாங்க மலையாளத்துல தான் பேசிட்டு இருப்போம். நான் மலையாளத்துல தான் பேசுவேன், அவங்களுக்கு வந்து அப்படி தலையாட்டி இருப்பேன். எத்தனை மொழியில கழிச்சோன்னா கடைக்கடையில காணப்பட்டு இருந்தா இல்ல, இவரு என்ன கட்சி ஆறு மலை வச்சா அப்படின்னு பேசினே இருப்போம். இந்த சாங் ஷூட்டிங் வந்தது இல்ல, சாங் ஷூட்டிங்ல நானும் இருந்தேன். அப்போ இவங்க அப்படி பிராக்டிஸ் பண்ணிருக்காங்க. நாங்க பக்கத்துல போயிட்டு ஆளு கட்சி இருந்தா மூலம் இருந்தா ஆளு கட்சி அப்படின்னு பேசவே இல்லையா. அதுக்கப்புறம் ஒரு மூணு நாள் கழிச்சு போன் பண்ணி சொன்னாங்க, கோபி நீங்க அந்த ஷூட்டிங் வந்தீங்கல்ல, சாரி எனக்கு உங்களை பார்த்த மாதிரி இருக்க. எதுக்கு நான் சொல்றேன்னா, இவரு கூட ஆடுறதுக்கு அவ்வளவு சின்சியர் ரிஹர்சல் அவங்க. சோ பிரமாதமா அந்த சாங் வந்திருக்கே, பிரமாதமா ஆடிருக்காங்க. லவ்யா லவ்யா வச்சிருந்த கிரேட் மூவி. இந்த படத்துக்கும் பிரேக்கப் பசங்களுக்கும் லவ் பண்ற பசங்களுக்கும் எல்லாருக்கும் சம்பந்தம் உண்டு. என்னெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு பொண்ணு வாங்கி இந்த அஞ்சு பொண்ணுங்க ரிஜெக்ட் பண்ணிச்சுறான், ஃபைவ் பொண்ணுங்க ஒரு கோடி அந்த மாதிரி இல்ல. ஆமா அஞ்சு பொண்ணுங்க ஆறாவது அப்புறம் அக்கா தானா வந்து அது வேற தனி கதை எனக்கு ஆக்சுவலி. ஓகே சோ அதில் எனக்கும் இந்த படத்துல பெரிய சம்பந்தம் இருக்கு, நான் ரொம்ப என்ஜாய் பண்ண போறேன். நம்ம அடுத்த இது போறதுக்கு முன்னாடி எங்க டைரக்டருக்கு வந்து இந்த படத்துல வந்து அவர் பண்றாரோ இல்லையோ மீன் இந்த படத்தோடைய சந்தோஷத்தை விட தலைவர் படத்தோட படம் வரப்போகுதுன்றது பெரிய சந்தோஷம். சூப்பர் ஸ்டாருடைய பெரிய ஃபேனிங்க டைரக்டர். ஸோ நான் வந்து ஆதி தம்பிக்காக பேசிட்டேன், இப்போ உங்களுக்காக பேசுறேன். ஓகே எல்லோருக்கும் வணக்கம். இந்த படத்துக்கு நான் வரணும் அப்படியே சோழியத்தை கூப்பிட்டேன். நான் சொன்னேன் இல்லை வர முடியாது, எனக்கு தருப்பா சூட்டிங் போயிட்டு இருக்கேன் கொஞ்சம் கஷ்டம் அப்படி சொன்னேன். அப்போ சொன்னாங்க, இல்லை சார் வந்து பாருங்க, ஆதியை கொடுத்துருக்காங்க, ஐஸ்வர்யா மேல நடிச்சிருக்காங்க, முக்கியமாக அதில் பரவா கோபி நடிச்சிருக்காங்க, வந்து பாருங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. வந்து பார்த்தப்பறம் தெரியல என்ன படம், என்ன சந்தோஷம், என்ன டைரக்ஷன், ஹேட்ஸ் ஆஃப் டு யூ ராணா. என்ன நமக்கு கொஞ்சம் மோதல் வர்றீங்க, என்னாலும் பரவாயில்ல, அதான் எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. இந்த படம் பெரிய லெவலில் வரணும், எல்லாம் சந்தோஷமா இருக்கணும். அது என்றைக்குமே இந்த மாதிரி பசங்களுக்கு தன்னுடைய என்டர்டெயின்மெண்ட் கொடுத்தது இருக்கணும் அப்படியே சொல்லி அந்த நன்றி. முக்கியமாக என்னென்னா, இந்த ரேடியோ சிட்டி குழு எல்லாருமே நானும் இங்கே பணி புரிஞ்சிருக்கேன். ஸோ அதில் நிறைய பேர் வந்திருக்காங்க. ஸோ அந்த ஆர்ஜே எக்ஸ்ரே நிறைய பேர் தமிழோட ஹேட் மோடி சரிங்களா. ஸோ எல்லாருக்கும் இந்த திரைப்பட குழுவின் சார்பாக என்னுடைய மனமார்ந்த நான் நன்றியை தெரிவித்து சொல்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ். தேங்க்யூடா, தேங்க்யூ. ஹலோ, அப்படியே வேடிக்கை பார்க்கல அப்படியே.
கொக்கை கொடுக்குற நல்ல கைத்த கொடுப்பாங்க. Hey, one more time, ladies and gentlemen, come on, put your hands together and rock it, baby, no! So, thank you so much. Kerala, enjoy பண்ணுங்க அவ்வளவுதானமா. கேரளால இருந்து சில விஷயம் வந்தா தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இல்ல, இந்த ஜிமிக்கி கம்மல் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். ஏன்னா நான் உங்க பேரை சொல்லும் போது முதல் தமிழ் வராது போல ஐஸ்வர்யா நான் சிரித்தால் இந்த படத்தை இப்போ இவ்வளோ நேரமாக உங்களுடைய டான்ஸை பற்றிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க, உங்களுடைய கதாபாத்திரத்தை பற்றி இந்த படத்தை நினைச்ச எக்ஸ்பீரியன்ஸ் அதை பற்றி கொஞ்சம் சில வார்த்தைகள் அப்படி ஹிப்ஹாப் பாதியை பற்றியும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ ஹேவ் டு தேங்க் மை டைரக்டர் ராணா சார் ஃபார் காஸ்டிங் மீ இன் திஸ் ஃபிலிம். இட் வாஸ் பிரில்லியன்ட் வர்க்கிங் வித் ஹிம். லைக் ஐ செட், ஹி இஸ் எ பிரில்லியன்ட் டைரக்டர், ஹி இஸ் வெரி கிளியர் வித் வாட் ஹி வாண்ட்ஸ். அப்புறம் ஹிப்ஹாப் ஆதி, ஹி இஸ் சூப்பர் ஃபன் டு வர்க் வித், பயங்கரமான ஒரு ஹம்பலான பர்சன், எக்ஸ்ட்ரீம்லி சாப்பி, ஸோ ரொம்ப ரொம்ப ஃபன்னாக இருந்தது. அண்ட் இஸ் அ பிரில்லியன்ட் ஆக்டர் அண்ட் டான்ஸருங்க. அவர் ரொம்ப ஹம்பலாக சொல்வார் எனக்குலாம் ஆட வராதுன்னு, ஆனால் செம்மையாக ஆடியிருக்காரு இந்த படத்தில். அதாவது பிரேக்கப் சாங் நீங்கள் பார்க்கும்போது விஷுவலாக பார்க்கும்போது தெரியும், இட் இஸ் டான்ஸ் ரியலி 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 வெல். ஸோ இட் வாஸ் கிரேட் வாக்கிங் வித் யூ ஆதி. ஆதி, வாக்கிங் டு யூ, I said it was great working with you. And Badava Gopi sir, he's my favorite. I love working with him as well. And Vanji sir, my DOP. He is brilliant again. Thank you, Vanji sir. And Mani sir has come and Adhi has come. Thank you all for coming. Okay, ரொம்ப நன்றி ஐஸ்வர்யா மேனன். ஓகே, ஐஸ்வர்யா மேனனுக்காக ஒரு வாட்டி நல்லா கை தட்டலாமா, நல்ல ஒரு சத்தம் கொடுக்கலாமா? ஐஸ்வர்யா மேனன், தேங்க்யூ ஸோ மச். இந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றியுடைய வாழ்த்துக்கள். தமிழ்ல நிறைய படம் பண்ணுங்க, நிறைய விருதுகள் வாங்குங்க, அடுக்குங்க, பீரோ நிறைய வாங்குங்க, சந்தோஷமா இருங்க. நன்றி. ஓகே, அடுத்த அதாவது மனுஷன் எவ்வளவு அப்ராணினா இன்டர்வியூல கூட அமைதியாவே தான் இருப்பாரு. நாங்களா நீங்க யாருங்க அப்படின்னு கேட்டது அப்படின்ற மாதிரியான ஒருத்தர், ரொம்ப நல்லவர், சொத்த தங்கம் கையில கிட்டாங்க, நார்மலாக நினைக்கங்க. நன்றி. ஸோ இந்த படம் நான் சிரித்தால பத்தி சில வார்த்தைகள். நீங்க முன்னாடி சொன்ன மாதிரி தான், அந்த ஷார்ட் பிலிம்ல இருந்து ஆதி நான் பார்த்து வந்துட்டு இம்ப்ரெஸ் ஆகி அதை ஃபீச்சரா பண்ணலாம் அப்படின்னு சொன்னோடனே வந்துட்டு கண்டிப்பா பண்ணலான்ற ஒரு ஃபீல்ல வந்துட்டு பண்ணாங்க. என்னன்னா, ஏற்கனவே மீசைய முறுக்கு நட்பே துணை பண்ணியிருப்பாங்க, நீங்க பார்த்துருப்பீங்க, பயங்கரமா என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. இந்த படத்துல வந்து அவரோட கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து வெளில வந்து ஒரு பெர்ஃபார்மரா, ஒரு என்டர்டெய்னர்ன்றதை தாண்டி அவர் எவ்வளவு பெரிய பெர்ஃபார்மர்ன்றதை இந்த படத்துல நீங்க பாப்பீங்க. ஏன்னா நீங்க ஒரு மியூசிக்கை கேட்டிருக்கீங்க, அது ஒரு ஒரு படத்துக்கும் லெவல் ஏறிட்டே தான் போகும். அந்த மாதிரி இந்த படத்துல பர்சனலா நான் சொன்னா, இதுதான் அவருடைய பெஸ்ட் ஆல்பம்னு நான் சொல்லுவேன். ஸோ அதே மாதிரி இந்த பிரேக்அப் சாங் சிங்கிள் பர்சன்ல விட ஒரு 10 டைம்ஸ் அதிகமா, அது வந்துட்டு மியூசிக்ல மட்டும் இல்லைங்க, படத்துல நடிக்கிறதும் சரி, படத்துல வந்துட்டு டான்ஸ்லயும் சரி, அந்த அளவுக்கு எஃபர்ட் போட்டு ரிஹர்சல் வச்சு ஒன்னு ஒன்றும் பார்த்து பார்த்து பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஐஸ்வர்யா மேனன் ரொம்ப டெடிக்கேட்டடா ஒர்க் பண்ணுவாங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து பேஷனோட பண்ணியிருக்காங்க. சந்தோஷ் மாஸ்டர் வந்திருக்காங்க, சந்தோஷ் மாஸ்டர் வந்து சிங்கிள் பசங்க பண்ண அதே மாஸ்டர் தான், பிரேக்அப் சாங் பண்ணியிருக்காங்க, வேற லெவல்ல அண்ணாவை ஆட வச்சிருக்காங்க இந்த படத்துல. அதுக்கப்புறம் வந்துட்டு படத்தினுடைய அப்னி மூவி சைடுல இருந்து மணி சார் வந்திருக்காங்க, தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் ஜாயினிங் அஸ். படவா கோபி சார், படவா கோபி சாருக்கும் மாறினாக்கும் இந்த படத்துல வந்து ஒரு பயங்கர கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆயிருக்கு. பிசிஎம் முருக்கில் வந்துட்டு நீங்க விவேக் சார் ஆதினா காம்போ பார்த்துருக்கீங்க, அந்த மாதிரி இது ஒரு வேற ஒரு ஃபிளேவர்ல படவா கோபி சார் ஆதினா காம்போ இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம படத்தை ரிலீஸ் பண்ற ராக்ஃபோர்ட்
entertainment song team vandu vandirukanga. Thank you sir for joining us and radio mirchi team and theme music. Thank you everyone. Ayyo radio city team. Ayyo ayyo radio city brother. Radio city and aathadi inna mic adichinga brother. Thank you so much. படத்துடைய அவனி மூவிஸ் வந்து ப்ளீஸ் எல்லாருமே மேல வாங்க. இது நம்மளுடைய மேடை. அனைவருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க எல்லாரும்? சூப்பரா. ஓகே, என்ன விஷயம்னா, அது என்ன கான்டெஸ்ட் வின்னர்ஸ்னா, என்னோட முதல் படத்துல இருந்து இப்ப இந்த படம், இதுக்கு அடுத்து வரப்போற படம்னு பொதுவா என்ன பண்றது அப்படின்னா, என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு சீஃப் கெஸ்ட் யாருனா நீங்களாம் தான். ஸோ அதனால நன்றி. ஸோ உங்க எல்லாரையும் ஸ்டேஜ்ல இருந்தா ஸ்டேஜ் உடஞ்சிடும். ஸோ அதனால என்னன்னா, உங்கள ஒரு அஞ்சு பேர் இந்த நான் சிரித்தால் கான்டெஸ்ட்னு, யார் வந்து சூப்பரா சிரிக்கிறாங்கிற மாதிரி ரேடியோ சிட்டியில் ஒரு கான்செர்ட் ஒரு கான்டெஸ்ட் நடத்தி, அதுல இருந்து ஒரு அஞ்சு பேரை செலக்ட் பண்ணி, ஸோ அவங்க கையால அவங்க சீடியை கொடுக்க எங்க டீம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ எப்பவுமே எனக்கு வந்து ரசிகர்கள் தான் வந்து, எனக்கு ரசிகர்கள் சொல்ல முடியாது, நண்பர்கள் தான் சொல்லணும். ஏன்னா முதல்ல 10 பேர்ல இருந்து ஆரம்பிச்சது, ஒரு ஒருத்தரா தூக்கி விட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க. ஸோ என்னை கை கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமா தூக்கி விட்டுட்டு இருக்கிறது எல்லாமே நீங்க அப்படிங்கிறதுனால என்னால ரசிகர்கள் சொல்லி சுருக்க முடியாது, என்னுடைய நண்பர்கள். ஏன்னா நான் எனக்கு தெரியும், நான் அவ்வளோ பெரிய நடிகர்லாம் இல்லை, பெரிய டான்ஸர்லாம் இல்லை, நம்ம பாட்டுக்கு ஏதோ ஜாலியாக கிளம்பி வந்துட்டு ஏதோ பண்ணிட்டுருக்கோம். ஸோ ரசிகர்கள்லாம் பார்த்து நல்லா இருந்தால் ரசிப்பாங்க, என்ன பண்ணாலும் ரசிக்கிறாங்கன்னா பண்ணாங்க, ஃப்ரெண்ட்ஸ் தானே அதை பண்ணுவாங்க. ஸோ அப்போ நண்பர்கள் தானே. ஸோ அதனால உங்களை மாதிரியே உங்கள் சாம்பிளுக்காக ஒரு அஞ்சு நண்பர்கள் அவங்க கையால் இந்த சிடி ரிலீஸ் பண்ணி, இந்த சிங்கிளை ரிலீஸ் பண்ணுறதுல நாங்கள் ரொம்ப பெருமைப்படுறோம். ஸோ அதனால ப்ளீஸ் வாங்க, நீங்கள் அஞ்சு பேர் தான் முன்னாடி வரணும், நீங்கள் தான் சீஃப் கெஸ்ட், வாங்க. ஸோ இந்த கான்டெஸ்ட்ல பங்கெடுத்து அதில் ஜெயிக்க வர செஞ்சிருக்கீங்க. ஸோ வாழ்த்துக்கள். முதல்ல உங்களை நீங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கலாம். ஹலோ, என்னோட பேர் சோஃபியா, நான் வந்து முன்னாள் ப்ரோக்ராம்ல பேசுறேன். என்னோட பேர் சுதாஸ்ரீ. என் பேர் சுபா. ஸோ எல்லாரும் இந்த நான் சிரித்தால்காக சிரிச்சு ஜெயிச்சிருக்காங்க. ஸோ உங்க பேர் மனிஷ். சரி, என்ன எப்படி எனக்கு இந்த கான்டெஸ்ட் எப்படி ரேடியோ சிட்டியில் என்ன பண்ணாங்கன்னு தெரியல, இதோட உண்மை நம்பகத்தன்மையை செக் பண்ணிக்கலாம். இங்க இது என்னோட முதல் மேடை அப்படிதான் இருந்துச்சு, போக போக பழகிடுச்சு. ஏன்னா இவங்களாம் நம்ம நண்பர்கள் தான், நம்ம டேலண்ட காட்டுறோம் இல்லையா, தானா தூக்கி விட்டுருவோம். கரெக்ட் தானே? இன்னொரு டைம் ட்ரை பண்றீங்களா இல்லையா? வெக்கமா சரியா? ஓகே சூப்பர். ஸோ இந்த சிடி ரிலீஸ் உங்க முன்னாடி, எங்க சீஃப் கெஸ்ட் நீங்க முன்னாடி இந்த சிங்கிளை லான்ச் பண்றதுல, நான் சிரித்தால் டீம், ரேடியோ சிட்டி, திங்க் மியூசிக் இதெல்லாம் லான்ச் பண்ற எங்களுடைய ப்ரொடியூசர் அக்னி மூவி சுந்தர் சி அவர்கள், அவர்னால வர முடியல, அவருக்கு பதிலாக மணி சார் வந்திருக்காரு. ஸோ ப்ளீஸ் சார். அண்ட் இந்த படத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ற ராக்ஃபோர்ட் என்டர்டெயின்மெண்ட் முருகானந்தன் வந்திருக்காரு. அண்ணா வாங்க, முன்னாடி வாங்க, வரலாம். என்னோட முதல் படம் மீசை முருகன் ஃபுல்லா அவர் தான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணாரு. அப்புறம் போன படம் வேற ஒரு கம்பெனி வாங்கினாங்க, ஆனாலும் அதுலேருந்து ஒரு ரெண்டு ஏரியா பிடிங்கி ஒரு ஆசைக்காக டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. ஒருவேளை இந்த படத்தை ஃபுல்லாக வாங்கிட்டாரு, ஒருவேளை ஜெயிச்சா இது ஹேட்ரிக் நான் ஜெயிப்போன்னு நினைக்கிறேன்.
கண்டிப்பா. அதே மாதிரி இன்னொரு ஸ்கூப் என்னன்னா, சுந்தர் நான் வரல. ஸோ அக்னி மூவிஸ் முதல் படம் மீசை முறுக்கு, ரெண்டாவது நட்பே துணை, மூணாவது இது நான் சிரித்தால். ஸோ அடிச்சா அதுலயும் ஒரு ஹாட்ரிக். ஸோ வந்துட்டு அதே மாதிரி நான் மூணாவது நடிக்கிற படம், இதுவும் ஒருவேளை ஜெயிச்சிருச்சுன்னு வைங்களேன், ஜெயிக்க வச்சிருவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஒருவேளை இது ஓகே சூப்பர். ஸோ ஒருவேளை ஜெயிச்சிருச்சுன்னா எனக்கும் ஒரு ஹாட்ரிக், உங்க கூட சேர்ந்து எனக்கும் ஒரு ஹாட்ரிக். ஸோ அதனால வந்து இது ஒரு ஹாட்ரிக் திரைப்படம், மூன்றாவது திரைப்படம் ஹாட்ரிக் ஆகுங்கிற நம்பிக்கையில். அது அதாவது நீங்க சொன்ன அதே விஷயம் தான், உங்களுக்கு ஒரு பிரச்சனை நான் வருவேன், எனக்கு ஒரு பிரச்சனை நீங்க வருவீங்க, உங்க படத்துக்கு ஒரு பிரச்சனைனா யார் வருவா? கிளம்ப வேணா, டிக்கெட் வாங்கிட்டு பொறுமையா வந்து தியேட்டர்ல பாருங்க. அதனால சோ அதனால உணர்ச்சி வசலாம் படாதீங்க ப்ரோ. ஏன் ப்ரோ நீங்க எல்லாம் சும்மா இது பண்றீங்க? இப்பவே நீங்க ஹைப் பண்ணீங்கன்னா அப்ப நான் பாடுறப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க? அங்க இருக்கு பயிரு, இது சும்மா பேசுறோம், அது ஃப்ரெண்ட்ஸே அப்படியே வராங்க, அப்படி ஜாலியா பேசுறோம். இதுக்கப்புறம் தான் இருக்கு, இது சும்மா ட்ரெய்லர் என்ன இது, கரெக்ட் தானே? பதிவிறக்கம் செய்யுமாறு சென்னை பெருநகர காவல் அன்புடன் கேட்டுக்கொள்கிறது. அதாவது என்ன விஷயம்னா, காவலன் அப்படின்னு ஒரு ஆப்பை விமன் சேஃப்டிக்காக நம்மளுடைய தமிழ்நாடு போலீஸ் டிபார்ட்மெண்ட் இந்த ஆப்பை பிரத்யேகமா ஆண்ட்ராய்டு ஐபோன் ரெண்டுக்குமே வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஆப்பை உங்களோட ஃபோனில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டு இதில் இருக்கிற SOS பட்டனை நீங்கள் ஒரு முறை டச் பண்ணிங்கன்னா போதும், ரியல் டைம் ட்ராக்கிங் மூலமாக உபயோகிப்பாளரின் இருப்பிட தகவல்கள் மற்றும் வரைபடம் அவர் இந்த செயலியில் பதிவு செய்துள்ளவர்களின் எண்களுக்கு தானாகவே பகிரப்படும். காவலன் SOS பட்டனை தொட்ட உடனேயே கைபேசியின் கேமரா தானாகவே 15 வினாடிகள் வீடியோ எடுத்து காவல் கட்டுப்பாட்டு மையத்திற்கு அனுப்பிவிடும். அலைத்தொடர்பு இல்லாத இடங்களிலும், அதாவது சிக்னல் இல்லாட்டிலும், எச்சரிக்கை செய்தியினை ஆட்டோ SMS அலர்ட் மூலமாக காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு அனுப்பும் வசதி உள்ளது. ஆங்கிலம் மற்றும் தமிழ் என இரு மொழிகளிலும் பயன்படுத்தலாம். இது ஒரு ஒரு சூப்பரான இனிஷியேட்டிவ். ஸோ அதுக்காக தமிழ்நாடு காவல்துறைக்கு ஒரு முறை, என்ன சும்மா நம்ம நெட்ல வந்து அது இதுன்னு சொன்னா மட்டும் பத்தாது, நல்ல விஷயங்கள் செய்யறப்ப அது அதை விடமா அதிகமா நம்ம பாராட்டினால்தான் தொடர்ந்து நல்ல விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கும். சோ இதுக்காக ஒரு முறை தமிழ்நாடு காவல்துறைக்கு நம்மளுடைய நன்றியை தெரிவிச்சுக்கலாம். இத வந்து ஒரு சின்ன ரிக்வஸ்ட், அப்படியே ரேடியோல வந்து இதை பத்தி தொடர்ந்து நான் சிரித்தால் ப்ரோமோ ஓடுற அப்படியே அந்த கேப்ல நீங்க இதை பத்தியும் அப்படியே லைட்டா சொல்லலாம் அப்படிங்கிற ஒரு ரிக்வஸ்டையும் வச்சிருந்தேன் இதுக்கு. ஓகே சூப்பர். இப்போ வந்து நம்ம இன்ஃபர்மேஷன் முடிச்சோம், இப்போ என்டர்டெயின்மெண்ட். அது கண்டிப்பா யூஸ் பண்ணுங்க, காவலன் ஆப் கண்டிப்பா யூஸ் பண்ணுங்க. நிறைய பொண்ணுங்க இருக்கீங்க, ஃபேன்ஸே நிறைய பேர், என்னுடைய நண்பர்களே நிறைய பேர் இருக்கீங்க. ஸோ அதனால கண்டிப்பா அந்த காவலன் செயலியை கண்டிப்பா யூஸ் பண்ணுங்க, இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கங்க.
கண்டிப்பா யூஸ் ஆகும். ஸோ ஓகே இல்லை, அடுத்து இப்போ நம்ம என்டர்டெயின்மெண்ட்டுக்குள்ள போயிடலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் லிரிக்கல் வீடியோ பார்த்துடலாம், அப்புறம் நான் இந்த படத்தை பற்றி ஒரு ரெண்டு வார்த்தை பேசிடுறேன், அப்புறமா பர்ஃபார்ம் பண்ணிடலாம். ஓகே, இதில் இன்னொரு சொல்லுங்க சத்யா, சொல்லுங்க. இவர் தான் படத்தோட அசிஸ்டன்ட் டைரக்டர், மேலே வாங்க சத்யா, வாங்க 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 வாங்க, சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. கூடி சீக்கிரம் டைரக்டர் ஆகிடுவார்னு நினைக்கிறேன். ஸோ வந்து அங்கே சத்யா என்னவோ சொல்ல வந்தீங்க, சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் டைம் தமிழில் வேர்டிக்கல் லிரிக் வீடியோ ஒன்று ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ எல்லாருமே நீங்கள் உங்கள் ஃபோன் யூஸ் பண்ணுற மாதிரி அந்த வீடியோவாக ஜென்ரேட் பண்ணி நாங்கள் ஒன்று அப்லோட் பண்ணியிருக்கோம். ரொம்ப உதவிகள் தான். வீட்டுக்கு போயிட்டு பாருங்க, அது முடிச்சு நான் அதை பாட போறேன், கூட சேர்ந்து ஆடுங்க. ஓகேவா?